செருப்புக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, அரசியல் இருக்குது. செருப்பு ஆண்டதை பார்த்துருக்கோம், செருப்பு ஒரு ஆட்சி இழந்ததை பார்த்துருக்கோம், செருப்பை ஆண்டுட்டுருக்கதையும் பார்த்துட்ருக்கோம். சவன்சேல் நாராயண் சார் சொன்னார், கையில் எடுத்த ஆயுதம்னு சொன்னார். பார்த்தியன் சாருடைய அந்த காலை கையாக நினச்சிக்கோ, இனி எப்படி கையை காலாக நினைப்பாங்கிற காமெடியில் வர மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் வந்து செருப்பை காலில் பயன்படுத்துகிற விட கையில் பயன்படுத்துகிறது தான் அதிகம். நிறைய பேர் அது வந்து ஆயுதமாக பயன்படுத்தலான்னு சொன்னார். ரொம்ப பேருக்கு அது அவமானமாகவும் பல நேரங்களில் பயன்பட்டுருக்கு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இதை பார்க்குறதுக்கு பாலச்சந்திர சார் இல்லையான்னு எனக்கு தோணுச்சு. அவர் இன்றைக்கி இருந்து தானே இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துருப்பாரோன்னு கூட தோணுச்சு. உள்ள என்ன ஒரு ஃபோட்டோகிராஃபி, என்ன ஒரு அந்த சவுண்ட், சாங்கு அற்புதமாக இருக்குது சார். நீங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விழாவிலையும் வந்து வித்தியாசமாக பேசுவீங்க, வித்தியாசமாக கிஃப்ட் அனுப்புவீங்க. புதிய பாதைக்கு பிறகு மறுபடியும் உங்களுடைய முகத்தில் அந்த அந்த வெளிச்சம் மறுபடியும் எனக்கு 100% தெரியும் சார். உண்மையிலே பதட்டமாக இருக்குது, என் அக்காலெலாம் எனக்கு நடுங்குது, சத்தியமாக சொல்கிறேன். அந்த நல்ல ஒரு அந்த ஃபீல் குட் அந்த மூடு இருக்கும்போது மட்டும்தான் அது எப்பயுமே அது அந்த அந்த சைன் நம்மளுக்கு அடிக்கும். இது நிறைய பேசக்கூடாதுன்னு தோணுது. ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு விஷயம், ஒத்த செருப்புனா என்ன, ஒத்த செருப்புன்னு எப்படி இந்த டைட்டில் யோசித்தார், அதுக்கு என்ன அர்த்தங்கிறது. அந்த லாஸ்ட் ஷாட் வந்து ஒரு கால் அந்த கட்டைக்கால் மாதிரியான ஒரு அந்த அது பார்த்தோன்னு தெரிஞ்சு இன்னும் அர்த்தபூர்வமாக அது மாறிடுச்சு. வாழ்த்துக்கள் சார். மீண்டும் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இதை பற்றி நிறைய பேசலாம். ஏன்னா மிக முக்கியமான இந்த விழாவில் கமல் சார், சங்கர் சார்லாம் இருக்காங்க, பகீர சார் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வாழ்த்துக்களுக்கு இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்.